என் இனிய சப்ஸ்கிரைபர் பெருமக்களை உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம். நான் தான் உங்க மணி பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிஆர் ரேங்க் புஷ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் யாராச்சும் ரேங்க் புஷ் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்துருந்தீங்கன்னா ஒரே லைக் மட்டும் தட்டி விட்டு அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் மட்டும் பண்ணி விட்ருங்க. சரி, ஓகே. ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிஆர் ரேங்க் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கும். ஒரு 2 மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு சீசன் வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்குமா, அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ண, நிறைய பேர் வந்து மாஸ்டர் வந்து புஷ் பண்ணுவீங்க. மாஸ்டர் புஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச்க்கு 50 பாயிண்ட் வரும். இப்போ ஒரு மேட்ச்க்கு பார்த்தீங்கன்னா 25 தான் வரும். அதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது பேட்டில் ஸ்கோர். பேட்டில் ஸ்கோர் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பார்த்தீங்கன்னா அந்த 25 பாயிண்ட்டை வந்து ஏற்ற முடியும். டெய்லி மிஷின் இருந்தால் ரேங்க் ஸ்கோர் வந்து ஏறும். ஸோ டெய்லி மிஷினில் ஒரு 25 பாயிண்ட், இதில் ஒரு 20 பாயிண்ட், கிட்டத்தட்ட ஒரு 50 பாயிண்ட் வந்து ஏறும். ரிவே பண்ணுறதுக்கும் சேர்த்து ஒரு 5 பாயிண்ட் என்னமோ சம்திங் ஏறும். எவ்வளோ ரிவே பண்ணுறீங்களோ அதுக்கேற்றப்பல பாயிண்ட்டும் ஏறும். ஸோ அதனால் ஒரு மேட்ச்க்கு 50 கணக்கு வச்சிங்கன்னா அப்படின்னா, அதாவது டெய்லி மிஷினு ப்ளஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 10 மேட்ச், கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு கணக்குப்படி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 250 பாயிண்ட் ஏற்றுனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 2 மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே பார்த்தீங்கன்னா மாஸ்டர் வந்து போகலாம். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட்ஸ்க்காண்டி விளாட்றதில்ல, ஏதோ நம்ம இது ரொம்ப நம்மளும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் புஷ் பண்ணோம் அப்படின்ட்டு ஜோன் சர்வே பண்ணுவீங்க, கில் அடிக்காமல் விளாடுவீங்க, லேண்டிங்கில் மிஸ்டேக் பண்ணுவீங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் லேண்டிங் மிஸ்டேக் பண்ணாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இறங்கணுன்னே எனிமி உங்கள் பக்கத்தில் இருக்கானான்னு 10 முதல்ல அவனை எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா க்ளியர் பண்ணும். இங்கே ஒருத்தன் வந்தால் அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து க்ளியர் வந்து பண்ணணும். நீங்கள் லேண்டிங்கில் மட்டும் சாகாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களே, அந்த மேட்ச்சில் உங்கள்கிட்ட கரெக்டாக பக்காவாக லூட் இருந்துச்சு அப்படின்னா வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மேட்ச் வந்து பூயா போடலாம், கண்டிப்பாக போடலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்து எங்கள் டீம்மேட்டை வந்து முடிச்சிட்டான், எங்கள் டீம்மேட்டையாட அடிக்கிற அப்படின்னு தலைவனுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல டேமேஜ் பண்ணிட்டேன், கிரனேட்லாம் நல்லா டேமேஜ் போயிடுச்சு, போயிட்டு பான்ஃபயர் போட்டிருந்தா இவனை பார்த்தீங்கன்னா அழுத்தி முடிச்சாச்சு. இப்போ நீங்கள் லேண்டிங்கில் மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த என்டையர் மேட்ச் தான் உங்கள்கிட்ட நல்லா லூட் இருக்கும். நீங்கள் கில்லு வந்து ஸ்டார்டிங்கிலே எடுத்துடலாம். ஸோ ஸ்டார்டிங்கில் கில் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து பேட்டில் ஸ்கோர் வந்து கன்ஃபார்ம் ஆயிரும். பேட்டில் ஸ்கோர் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னா அடுத்து நமக்கு தேவை வந்து பிளேஸ்மெண்ட். பிளேஸ்மெண்ட்டுன்றது இந்த டாப் 3 பொசிஷன் பிடிச்சாதான் நீங்கள் எவ்வளோ தான் கில் எடுத்தாலும் டாப் 3 பொசிஷன் டாப் 2 அப்படி இல்லை அப்படின்னா பூயா வந்து போட வந்து ட்ரை பண்ணணும். ஸோ நீங்கள் ரேங்க் புஷ்ஷராக அதாவது நீங்கள் ரேங்க் புஷ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா விளாட்ற எல்லா மேட்சுமே பூயாவுக்கு வந்து எய்ம் பண்ணணும். அப்படி ஒரு சில மேட்ச் வந்து மாறும், ஒரு சில மேட்ச் வந்து நம்ம சொதப்பி விட்டுருவோம். ஸோ அந்த டைமில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டாப் 3 பிடிக்கவாது ட்ரை பண்ணணும். நான் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எங்கள் டீம்மேட்டை ரிவே பண்ணலாம் வந்தேன், இவர் ஓடிட்டு இருந்தால் சரி இவனை முடிச்சுட்டு பண்ணுவோன்னு பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு ஸ்குவாடே ஓடிட்டு இருந்தான். இந்த மாதிரி டைமில் நம்மள்ட்ட பைக் இருக்குது, டக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா எஸ்கேப் ஆகிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா மிஸ்ஸா கேரக்டர் நமக்கு செம்மையாக யூஸ்ஃபுல்லாக ஆச்சு. ஸோ நீங்களும் வேணால் அதை வந்து வச்சு விளாண்டு பாருங்கள், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சம்டைம்ஸ் உங்கள்கிட்ட எனிமிட்ட இருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கும் அது இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கேருந்து தப்பிச்சு நான் இங்கிட்டு வந்தால் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்குவாட் வந்து கொஞ்சம் நேரத்தில் மேலே வந்து எங்கள் டீம்மேட்டெல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோ இருங்க ப்ரோ, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குது அப்படின்னு என்ன பண்ணுறா அப்படின்னா உங்கள் டீம்மேட்டை வந்து எனிமி வந்து இந்த சைடு அட்டாக் பண்ணுறப்ப நீங்கள் சுற்றி போயிட்டு அவனுக்கு பின்னாடி நின்று நீங்கள் அட்டாக் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள் கரெக்டாக நான் சுற்றி வந்து கரெக்டாக கவர் ப்ராப்பராக எடுத்துகிட்டு அங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்த பார்த்தீங்கன்னா வந்து நான் முடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா மூணாவது ஒருத்தர் ஓடிட்டு இருந்தால் அவனே அடிச்சு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்குவாடே வந்து முடிச்சிட்டேன். ஒன்றும் இல்லை, உங்கள் டீம்மேட்டை அடிக்கிறானா அவங்கள பின்னாடி மத்தனை ஒருத்தர் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த மாதிரி ஆப்போசிட் எனிமே உங்களுக்கு கிராஸ் ஃபயர் பண்ணுவோம். முடிஞ்ச அளவு உங்கள் டீமேட்டுக்கு பேக்கப் கொடுங்க. கரெக்டான டைமில் நான் வந்து பேக்கப் கொடுத்தனால எங்கள் டீமேட்டில் எல்லாமே உயிரோடு இருந்தாங்க. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா இவன் வந்து என் பைக்கை வந்து கொளுத்திட்டான், நானும் பார்த்தீங்கன்னா மெடிக்கிட்டு போடுறதா, ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் கிரனேட்லாம் வச்சு கையில் வந்து பயமுடுத்திட்டு இருந்தான். நான் பார்த்தீங்கன்னா க்ளோவல் இருக்கனால போட்டு விளாண்டேன். உங்கள்கிட்ட எவ்வளோ க்ளோவல் இருந்தாலும் முடிஞ்ச அளவு க்ளோவல்லாம் அதிகமாக எடுத்து வச்சு க்ளோவல் போட்டு ரூம் மேட்ச் கணக்காக விளாடுங்க. அப்போ தான் ரேங்க் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா உங்களால் ரொம்ப நேரம் வந்து அந்த சர்வைவல் டைமில் இருந்து கரெக்டாக கில் வந்து அடிக்க முடியும். இவன் பார்த்தீங்கன்னா கிரனேட்லாம் போட ஆரம்பித்தா எங்கடா தம்பி கிரனேட் போட அப்படின்னு கரெக்டாக பார்த்தீங்கன்னா தரமாக ஒரு ஹெட்ஷாட்டை வச்சு பார்த்தீங்கன்னா அவன் வந்து வெறித்தனமாக முடிச்சாச்சு. இன்ன வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இவனோட சேர்த்து பார்த்தோன்னா மொத்தம் 7 கில் எடுத்திருக்கோம். முடிஞ்ச அளவு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பக்கத்துல இருந்து விளாட பாருங்கள். ஸோ ரொம்ப தள்ளி தள்ளி இருந்தோம், கரெக்டான டைமில் பேக்கப் கொடுக்குறப்பான்னு இல்லைங்க. இந்த இடத்துல பாருங்கள் நான் கரெக்டாக பேக்கப் கொடுக்குற ரேஞ்சில் இருந்தேன், எங்கள் டீமேட்டை டவுன் ஆனார். அடுத்த செகண்டே பார்த்திங்க அப்படின்னா அவங்க வந்து இவங்களை கான்சன்ட்ரேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க, எங்கள் டீமேட்டை கான்சன்ட்ரேஷன் பண்ணியிருக்கிற டைமில் நான் வந்து அவங்கள வந்து முடிச்சிட்டேன். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து முடிஞ்சளவு பேக்கப் கொடுக்குற டைமுக்கு ஏற்றாப்பில் அதாவது ஒரு ரேஞ்சிலே பார்த்தீங்கன்னா இருக்கணும். ரொம்ப தள்ளியும் போயிட்டு ஜோனுக்குள்ளே இருந்து அப்போலாம் விளாடக்கூடாது. அது ஏதாச்சும் ஒரு 1-2 மேட்ச் நம்ம சொதப்புறப்ப அப்படி நீங்கள் ஜோனுக்குள்ளே போயிட்டு ரிவே பண்ணி பொறுமையாக விளாடலாம். ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்கள் சொதப்பிட்டீங்க அப்படின்னா அந்த சொதப்பிலேருந்து கரெக்டாக முடிஞ்சளவு மைனஸ் எப்படி கம்மி பண்ண வைக்கலாம் அப்படின்னு தான் பார்க்கணும். அதாவது பிளேஸ்மெண்ட் பிடிச்சிங்க அப்படின்னா மைனஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். அதேமாதிரி டேமேஜ் முக்கியம். நீங்கள் டேமேஜ் வந்து ஒரு 2000 டேமேஜ் எடுத்தீங்க அப்படின்னா அந்த பேட்டில் ஸ்கோர் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே எடுத்துடலாம். பார்க்குற நிமிலாம் போட்டு அடித்து தாளிங்க, அதான் பற்றின மேட்ரு. ஏன்னா 25 பாயிண்ட் வேணும்னா நம்ம அது பண்ணி ஆகணும். இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா எங்கள் டீமேட்டு கரெக்டாக அவரும் சாக வேண்டியது, ஆனால் ஏதோ ஒரு லக்கில் பார்த்திங்க அப்படின்னா எப்படியோ ரிவே பண்ணிட்டார். இதான் கைஸ் மிடில் ஆஃப் தி மேட்ச்சில் வந்து எப்போவுமே நம்ம வந்து சொதப்பல் வந்து நடக்கவே நடக்காது. ஸ்டார்டிங்கில் சொதப்பாமல் இருந்தீங்கன்னா அந்த மேட்ச்சில் நீங்கள் இடையில எங்கே சொதப்பினாலும் திரும்பி பார்த்தீங்கன்னா ரெக்கவர் ஆகி வந்தாலும், ஏன்னா ஒரு ஆள் பார்த்தினா எப்படி இருந்தாலும் கொஞ்சம் நம்ம டீமுக்காண்டி விளாட்றவராக இருந்தார் அப்படின்னா இன்னும் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பார்த்திங்க அப்படின்னா
முடிச்சிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இறங்குறப்ப ஒருத்தன் வந்துட்டு இருந்தான், நானும் எலூட் அடிக்கலாம் தான் வந்தேன். இவனை பார்த்திங்கன்னா தரமாக அழுத்தி பார்த்தனா இவனையும் பார்த்தனா முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மொத்தம் இந்த மச்சில் 10 கிலோ வந்து எடுத்திருக்கோம். இங்கே பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேர் இருந்தாங்க. நானும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆமாவும் இல்லை ஒன்றும் இல்லை, ஆனால் நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அந்த கண்ணை வச்சு அழுத்துன்னு அழுத்துவோம் அப்படின்னு அழுத்தி நல்லா டேமேஜ் பண்ணிட்டேன். ஒரு 10-12 ஹெட்ஷாட் பண்ணாலும் பரவாயில்ல, இருந்தாலும் நல்லாவே நம்ம டேமேஜ் பண்ணுறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் தரமாக அழுத்தினால எங்கள் டீம்மேட்டும் பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட ப்ராப்பராக கண்ணெல்லாம் இருந்துச்சு, அதனால் பார்த்தீங்கன்னா அவன் வந்து நான் டேமேஜ் பண்ண அவன் வந்து அடிச்சிட்டான். முடிஞ்ச அளவு நீங்கள் இனிமேல் வந்து டேமேஜ் பண்ணிடுங்க, உங்கள் டீம்மேட் வந்து கில் எடுத்தாலும் பரவாயில்ல, நமக்கு தேவை வந்து பூயா, உங்களுக்கு தேவை டேமேஜ், அப்புறம் ஒரு 5 கில் இருந்தாலே போதும், ஈஸியாக பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா பிஆர் வந்து புஷ் பண்ணலாம். நான் சொன்ன பாயிண்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு நாளைக்கு 250 பாயிண்ட் எடுத்துனீங்கன்னா ஒரு 2 மாதத்துக்குள்ளே அசால்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 மாதத்துலேயே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாஸ்டர் வந்து போயிடலாம். கிட்டத்தட்ட 30 நாள் அப்படி இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் வந்து சீசன் வந்து ஓப்பனில் இருக்கும். அந்த 60 நாளுக்குள்ளே போகணுன்னா ஒரு நாளைக்கு 250 பாயிண்ட் அப்படிலாம் 150 பாயிண்ட் ஏற்றினா கூட உங்களால் 2 மாதத்தில் பார்த்திங்க அப்படின்னா கிராண்ட் மாஸ்டர் வந்து போக முடியும். பேசிகிட்டு இருக்க போதே பார்த்திங்க அப்படின்னா லெஃப்டில் ஒருத்தர் ரைட்டில் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக வந்து முடிச்சிட்டேன். முடிஞ்ச அளவு உங்கள் ஸ்க்ரீனை திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கணும், ஒரே சைடில் வந்து நீங்கள் பார்த்துட்டு கூடாது. ஸோ ஸ்க்ரீனை லெஃப்ட்னா லெஃப்ட் பார்க்கணும், ரைட்னா ரைட், டக்கு எடுக்கணும், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் திருப்பி திருப்பி பார்த்துக்கணும். மெடிக்கிட்டு போட்டுருக்க டைம்லாம் திருப்பி நான் பார்க்குறேன் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நீங்கள் திருப்பி திருப்பி பார்க்கணும், இனிமேல் எங்கிட்டு போகிறான் எங்கிட்டு வரான் நம்மளை பார்க்குறானா பார்க்கலையா அப்படின்றத நீங்கள் பார்க்கணும். நிறையா பேர் பண்ணுற மிஸ்டேக் பார்த்தீங்கன்னா இதான் கைஸ். பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனை பற்றி மெடிக்கல் போடணும்னா மெடிக்கல் போட்டு தான் போடுவீங்க. மெடிக்கல் போட்டால் ஸ்க்ரீனில் லெஃப்ட் ரைட்டு வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இனிமேல் உங்களுக்கு முன்னாடி வரானா பின்னாடி வரானா எல்லாத்தையும் பார்க்கலாம். அதாவது நீங்கள் ஸ்க்ரீன் ரொட்டேட் பண்ணி மெடிக்கல் போட்டு டைமில் பார்த்தீங்கனாலே நல்லாவே தெரியும், அது வந்து கேன்சல் ஆகாது. மெடிக்கல் போடுற டைமில் வந்து கேன்சல் ஆகாது, ஸ்க்ரீன் வந்து திருப்பி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் அது வந்து பார்த்துக்கோ. நிறைய பேர் வந்து இப்போ வந்து அதான் மிஸ்டேக் பண்ணுறீங்க. இதான் உங்கள்கிட்ட நான் வந்து என்ன சொல்லணும்னு நினச்சேன், அதாவது நீங்கள் பண்ணுற சின்ன மிஸ்டேக் இது. இந்த மிஸ்டேக்கை மாற்றினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்களும் பார்த்திங்க அப்படின்னா எனிமி லெஃப்ட்டில் வரானா ரைட்டில் வரானா எப்படி போகிறான் எத்தனை பேர் இருக்காங்க எல்லாத்தையுமே பார்த்துடலாம். அதே மாதிரி ஒரே இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிட்டு நின்றுட்டே இருக்காதிங்க. டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவு எனிமேஸ் வந்து டேமேஜ் பண்ணி கொஞ்சம் ஒரு கடைசி நேரத்தில்னா எனிமே வந்து நீங்கள் அட்டாக் பண்ணி ஆகணும். அட்டாக் பண்ணல அப்படின்னா அவன் வந்து உங்களை வந்து ஈஸியாக முடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடைசி நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் எங்கள் டீம்மேட் பார்த்தினா ஒருத்தனை வந்து அங்கே வந்து அடிச்சுட்டு இருந்தான். டக்குன்னு பார்த்தா இவன் வந்து ஓடி வரானா இல்லை அடிக்க வரானா ஒன்றுமே போகல, நெட்டு கட் ஆயிடுச்சு போல். கரெக்டான டைமில் பார்த்தீங்கன்னா அவனே முடிச்சாச்சு. இன்னும் பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரே ஒரு எனிமி தான் இருக்கான். இந்த மேட்ச்சில் மொத்தம் பார்த்தீங்கன்னா இவனோட சேர்த்து 12 கில்லு, இன்னும் ஒரே ஒருத்தர் இருக்கா அவனே முடிச்சுட்டா நம்ம வந்து போயா போட்டுடலாம். கைஸ் சிம்பிளாக சொல்கிறேன் கைஸ், ஒன்றுமே கிடையாது. ரேங்க் மேட்ச்ன்றது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது, சிம்பிளான மேட்டர் தான். நீங்கள் விளாட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் விளாட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே ரேங்க் வந்து புஷ் பண்ணலாம். ஸோ ரேங்க் மேட்ச்ன்றது ரொம்ப ரொம்ப ஈஸியாகவே ப்ளே பண்ணலாம். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா பாயிண்ட்ஸில் வந்து யாருமே கான்சன்ட்ரேஷன் பண்ணுறது இல்லை. பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து பாயிண்ட்டில் கான்சன்ட்ரேட் பண்ணி கில்லில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக எல்லா சீசனுமே பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து வெறித்தனமாகவே புஷ் பண்ணலாம். இதான் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சது. நீங்கள் வந்து பாயிண்ட்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி விளாடுங்க, முடிஞ்சளவு பாயிண்ட் தான் நமக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி கரெக்டான டைமில் வந்து பிளேஸ்மெண்ட் டாப் 3 பிடிக்கணும். அதே மாதிரி கில்லு வந்து 5 கில்லு எடுக்கணும், டேமேஜ் வந்து நல்லாவே பண்ணணும். முடிஞ்ச அளவு லேண்டிங்கில் சொதப்பாமல் டெத் ஆகாமல் லேண்டிங்கன்னா அந்த மேட்சை வெறித்தனமாக கடைசியில் போய்ட்டு போய் அடிக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், லவ் யூ கைஸ், கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், லவ் யூ.